உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ, எனக்கு வேற எதுமே தெரியல. வெற்றி, எதுக்கு நீ பக்கத்துல? அம்மா, பயங்கரமா சுத்த விடுறாங்கம்மா. பூஜா ஒரு பக்கம், புஷ்பா ஒரு பக்கம், ஒரு பக்கம் பிரியா. எனக்கு தலையெல்லாம் பிடிக்குதுமா. சரிம்மா, நீ டென்ஷன் ஆகாத. தம்பி, இப்படி ரெண்டு பேரும் பதட்டத்துல யோசிச்சீங்கன்னா சரியா வராது. கொஞ்சம் பொறுமையா யோசிங்க, கண்டிப்பா ஒரு வழி பிறக்கும். சக்தி, வா, நம்ம போலாம். அங்க போயிட்டு பொறுமையா பேசிக்கலாம். யமுனக்கா, இப்ப நாங்க கிளம்புறோம். ஆனா இன்னொரு தடவை கோவப்பட்டு அடிக்கிறேன் கிடிக்கிறேன்னு கைய ஓங்கின, அப்புறம் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். புரிஞ்சுக்கோக்கா. கார்த்திக் சார் உன் மேல செம்ம கோவத்துல இருக்காரு. நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கையன், நிஜமாவே பிரச்சனை பெருசாயிடும். பிரச்சனை ஏற்கனவே ரொம்ப பெருசாயிருச்சு. நாம இப்போ கொஞ்சம் அமைதியா இருப்போம். அம்மா, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம்மா. சக்தி, வா போலாம். சக்தி, யமுனா, எதை பத்தியும் குழப்பிக்காம தெளிவா இந்த விஷயத்த நம்ம பேசி ஆகணும் வெற்றி. அப்பதான் நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியும். முதல்ல இந்த பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னு பாப்போம். திடீர்னு ஒரு நாள் கோகிலாத்தா இங்க வராங்க. நான் சொல்லி யமுனாக்கா கார்த்திக் சாருக்கு போன் பண்றான். ஆனா வேற யாரும் ஒரு பொண்ணு எடுத்து பேசுறான். யமுனாக்கா நம்ம கிட்ட திடீர்னு யமுனா வேற தற்கொலைக்கு ட்ரை பண்றாங்க. அத கரெக்டா பூஜா எனக்கு வந்து சொல்றா. நீ யமுனாக்காவை பார்க்க போற, டென்ஷன் ஆகுற, கார்த்திக் சார அடிக்கிற. நீ போன்ல பேசின கோவத்தில் தான் நான் போய் அடிச்சேன். ஆனா என்கிட்ட பேசினது நீ இல்ல. பிரியா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறான். கேட்டா யமுனா கத்தியால கீர்னன்னு சொல்றான். ஆனா யமுனாக்கா நான் பண்ண வேலைன்னு சொல்றான். ஆனா யமுனா பூஜாவை அரஞ்சிருக்காங்க. ஏன்னா யமுனாவுக்கு கார்த்திக் சார் பிரியா போட்டோவை அனுப்புனது பூஜா. இதை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணா நம்ம இன்னும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் வெற்றி. சொல்லு, என்ன இருந்தாலும் பண்ணிரலாம். நீ உடனே கிரேனியும் திடீனியும் பிரியாவை பத்தி விசாரிக்க சொல்ல. பிரியாவும் கார்த்திக் சாரும் எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் அவங்கள ஃபாலோ பண்ண சொல்ல. பிரியாவை பத்தின எல்லா டீடைல்ஸுமே நம்மளுக்கு கிடைச்சா ஆகணும். சொல்லிடுறேன். ஆனா அதுக்குள்ள நீ பூஜாவோட போன் கால்ஸ் எல்லாம் ட்ரேஸ் பண்ண. பண்றேன். எல்லா டீடைல்ஸும் கைக்கு வரட்டும். நாம திரும்பவும் இதை பத்தி பேசுவோம் வெற்றி. வெற்றி, எங்கேயும் எதுவும் மிஸ் ஆக கூடாது. எல்லாமே பக்காவா நடக்கணும். நம்மளை சுத்தி யார் இந்த கேம் ஆடுறாங்க, ஏன் ஆடுறாங்கன்னு முதல்ல நாம இதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அவங்கள வச்சுக்கலாம். இந்த சாட்டை மட்டும் தொலைச்சிடாத, பத்திரமா வை. நாம யார நெருங்கணுமோ அவங்கள நெருங்கிட்டோம்.
ஐயா, நீங்க சொல்றது உண்மைதானே? உண்மைதான்ப்பா. எது கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லுங்க ஐயா. நல்ல ஞாபகம் இருக்குப்பா. அந்த பொண்ணு முன்னாடியே வந்து கையில அர்ச்சனை தட்டோட நின்றுட்டு இருந்தா. நான் கூட ரெண்டு தடவை கேட்டேன். ஏமா, யாரு பேருக்கு அர்ச்சனைன்னு? அவ சொன்னா நான் யாருக்காக வெயிட் பண்றேன். அவங்க வந்த பிறகு அர்ச்சனை பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாப்பா. இது போதும் சாமி, இது போதும். டேய், என்னடா ஆச்சு, என்னடா சொல்றாரு? கார்த்திக் வருவாருன்னு பிரியா வெயிட் பண்ணிட்டு இருந்தாலாமா? பாத்தியானா, எல்லாம் கிரிமினலா தானே இருக்காங்க. சரி வாங்கடா, சக்தி கிட்ட போய் சொல்லலாம். சரிண்ணா. முன்னாடியே வந்துட்டாளா, அங்க வந்து வெயிட் பண்ணிருந்தாளா? அவ ஒன்னும் தற்செயலாம் வரல. நினைச்சேன் என்ன வில்லத்தனை பாத்தியா அவங்களுக்கெல்லாம்? ஏய் ஆமா, நீ பூஜா போன பாத்தியா இல்லையா? இப்பதான் பாத்துட்டு வரேன். ஏதாவது ப்ரூஃப் கிடைச்சதா? க்ளூ கிடைச்சதாவா? பயங்கரமான விஷயம் நடந்துகிட்டு இருக்கு விட்ரி. அனி, என்ன நீ சொல்றீங்க? ஆமா கிரி, பூஜா எப்பலாம் பிரியா கிட்ட போன் பேசிக்கிட்டு இருக்காலும் அடுத்த கால் புஷ்பாவுக்கும் பண்ணிருக்கான். புஷ்பாவுக்கா? ஓ, அதான் புஷ்பாணி ஹாஸ்பிடல் வந்து நின்னாளா? அது மட்டும் இல்ல விட்ரி, அடிக்கடி கோகிலா அத்தைக்கிட்டையும் பேசிருக்கான். கோகிலா அம்மாவா? ஏய், அவங்க கிட்ட இவன் என்ன பேசிக்கிட்டு இருக்கா? என்னதான் பண்றா இவ? ஒரு நிமிஷம் வெற்றி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.